வணக்கம் நண்பர்களே, இது வரையலாம் என்னோட இந்த சேனல். ஸோ நம்ம படிப்படியாக வந்து ஒவ்வொரு படங்களாக வந்து வரைஞ்சி பார்த்துட்டு வந்துருக்கோம். அந்த வகையில் நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹியூமன் ஃபேஸ் வந்து எப்படி வரையிறது அப்படின்றத டீட்டெயிலில் வந்து பார்க்க போகிறோம் வித் மெஷர்மெண்ட்டோட. நான் உங்களுடைய குமரன். ஸோ வரைய ஸ்டார்ட் பண்ணலாமா? எந்த ஒரு செயல் செய்யும் போதும் நம்ம அதுக்கான காரணங்களை தெரிஞ்சுக்கிட்டு செஞ்சோம் அப்படின்னாக்கா அதில் மேக்சிமம் வந்து தவறுகள் வராது அப்படின்றது உண்மையான ஒரு விஷயம். ஸோ அதுபோல் நம்ம இந்த ஹியூமன் ஃபேஸ் வரையும் போது என்னென்ன தப்புகள்லாம் நடக்குது அப்படின்றது வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதை தான் வந்து உங்களுக்கு படிப்படியாக வந்து கிளியராக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து சர்க்கிள் போட்டுக்கிட்டோம். இது எல்லாமே ஸ்கெட்ச்ன்றதுனால நீங்கள் என்ன பண்ணும் அப்படின்னாக்கா ரொம்ப லைட்டாக வந்து ஸ்கெட்ச் பண்ணிக்கணும். ஏன்னா எரசில் யூஸ் பண்ணுறது அவாய்ட் பண்ணுறதுக்காக. ஸோ சர்க்கிளோட சென்டரில் ஒரு லைன் போட்டேன், டாப் பாட்டமில் ஒரு லைன் போட்டேன், சேம் கேப்பில் இன்னொரு பாக்ஸ் வந்து நம்ம போட்டுக்கணும். மேலேருந்து கீழே மூணு பாக்ஸ் பண்ணிக்கணும். இது ஒன் டூ பாக்ஸ். ஸோ அதே போல் சென்டர்லேருந்து டாப்லேருந்து பாட்டம் போடுறது ஸ்ட்ரெயிட் லைன் போட்டுருங்க. ஓகேவா? இந்த டாட்டில் இந்த ஷேப் வந்து நம்ம யூ ஷேப் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இப்போது மேலேருந்து கீழே பாக்ஸ் போட்டு வச்சு லெஃப்ட்லேருந்து ரைட் சைடுக்கு என்ன மாதிரியான மெஷர்மெண்ட் அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நோஸ் லிப் வரையிறதுக்கான பாக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நமக்கு கண் வரையிறது வந்து பெரிய விஷயமா இருக்காது. ஸோ இதே பாக்ஸ் தான் வந்து இந்த கேப்பை வந்து நம்ம ரைட் சைட்லேயும் அதே கேப்பை லெஃப்ட் சைடில் வச்சோம் அப்படின்னா நமக்கு ஈக்குவலாக சைஸ் கிடைச்சோம். ஒன் டூ த்ரீ இந்த மூணு பாக்ஸ் ஈக்குவலாக இருந்தால் போதும். ஸோ ஒரு கண்ணுக்கும் இன்னொரு கண்ணுக்கும் மிடில் வந்து இன்னொரு கண் வரைகிற அளவுக்கு வந்து கேப் இருக்கணும். இதான் வந்து பேசிக்கான மெஷர்மெண்ட். ஸோ இங்கேருந்து நமக்கு அந்த ஐப்ரோ ஸ்டார்ட் ஆகுது. அதே போல் தான் லெஃப்ட் சைடில் ஈக்குவல் சைஸ் ஈக்குவல் ஹைட்டை வந்து அழகாக கொண்டு வாங்க. முடிஞ்சுக்கும் இடம் சர்வீஸ் பண்ணுறத அவாய்ட் பண்ணணும். கண் ஐப்ரோக்கும் கண்ணுக்கு நடுவில் கேப் இருக்குது. இந்த கேப் தான் இது. ஸோ பாக்ஸ் கண் வந்து என்ன சைஸ் வரணுன்றத ஃபஸ்ட்டு டிசைட் பண்ணலையே, அதனால் நம்ம ஒரு பாக்ஸ் போட்டுவிட்டோம். இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து கண் வந்து எப்படி வரையிறது நம்ம டீட்டெயிலாக பார்த்துட்டோம். ஸோ அதனால் எல்லாருக்கும் அந்த டவுட் கிளியராகும் அப்படின்னு நினைக்கிறேன். அதே போல் தான் இந்த பக்கம். டீட்டெயிலாக போட்டாச்சு, ஷேட் பண்ணி போய் பார்த்துக்கலாம். ஸோ ஐப்ரோட வந்து நோஸ் ஸ்டார்ட் ஆகுது. ஐப்ரோட கீழ்ப்பக்கம் வந்து நமக்கு நோஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அந்த ஷேப்பில் இப்படி கொண்டு வாங்க. நோஸ் வந்து இந்த கோட்டுக்கு மேலே அழகாக ஒரு பாக்ஸ் கொண்டு வந்து சி மாதிரி எண்டு வந்து நம்ம கீழே பண்ணுவோம். படத்தை ஃபினிஷ் பண்ணுறதுக்கு முன்னாடி ஸ்கெட்ச் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ ஸ்கெட்ச் போடும்போது நீங்கள் ஒவ்வொரு முறையும் வந்து உங்களோட ஸ்கெட்ச் வந்து ஒழுங்காக வருதா இல்லைன்றத நீங்கள் அடிக்கடி எடுத்து பார்த்துக்கணும். ஸோ லெஃப்ட் ரைட்டில் வந்து மேட்ச் பண்ணணும். மூக்குக்கும் வாய்க்கு நடுவில் கேப் இருக்குது. அந்த கேப் தான் அது. சின்ன லிப் இது, மேலே லிப் சின்னதாக இருக்குது, கீழே லிப் கொஞ்சம் பெருசாக இருக்குது. கொஞ்சம் பாக்ஸ் விட்டு வெளியே போங்க. அதே போல் பாக்ஸ் விட்டு வெளியே கிழக்கல் இருக்குது. அதே போல் கிழப்பக்கம் இந்த சின்னோடைய இருக்குது. ஸோ இப்போது நமக்கு இந்த பாக்ஸில் காது. ஸோ இந்த பாக்ஸில் ரெண்டாவது பாக்ஸில் காது. காது வந்து பார்த்தா மேலே பெருசாகவும் கீழே வரும்போது கொஞ்சம் சின்னதாகவும் இருக்குது. அதே ஷேப் பண்ணி டீட்டெயிலாக கொண்டு வந்துக்கும். அதே போல் லெஃப்ட் சைடில் பார்த்தேன் அப்படின்னாக்கா ஜா வந்து கொண்டு வரணும். ஸோ சைட்டுக்கு இருந்த ஷேப் வந்து கொண்டு வரணும். அதுக்கு நம்ம கையை இது ரொட்டேட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் ஸ்ட்ரெயிட்டாக போன மாதிரி போயிட்டு இது பெண்ட் பண்ணிக்க போயிட்டாக்கா நமக்கு அந்த ஷேப் வந்து அழகாக வந்துக்கும். அதே போல் இந்த பக்கம் நம்ம ஸ்கெட்ச் பண்ணிக்கணும். ஸ்கெட்ச் பண்ணிவிட்டு கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிப்போம். ஸோ இப்படி ரெண்டு பக்கமும் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நம்ம செக் பண்ணிப்போம். அப்புறம் வந்து நம்ம டார்க்காக போடலாம். இந்த காது பக்கம் கை வச்சுக்கிட்டு நீங்கள் ரொட்டேட் பண்ணிங்க அப்படின்னாக்கா தப்பில்லாத ஒரு லைனை வந்து உங்களால் கிளியராக கொடுக்க முடியும். இப்போ பாருங்கள். ஸோ ரெண்டு பக்கம் ஈக்குவலாக வந்துக்கிறது நீங்கள் ஃபீல் பண்ணலாம். ஸோ அதே போல் தான் முடிக்கிட்ட பாருங்கள். தலையில் ஒரு லைன், ஒரு எல் ஷேப் மாதிரி காது வைக்கும் போது உள்ள, அதே மாதிரி எல் ஷேப் மாதிரி காது வைக்கும் போது. ஓகேவா? ஸோ இந்த பக்கம் முடி இங்கே போயிருக்கு. அதே போல் இந்த பக்கம் முடி வந்து இங்கே போயிருக்கு. இங்கே லைன் அழகாக அப்படி. ஸோ இப்போ படத்தை எடுத்து இப்படி பார்த்தீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு கிளியரான ஒரு பிக்சர் வந்து வந்துக்கிறத நீங்கள் ஃபீல் பண்ணலாம். மெஷர்மெண்ட்டில் தப்பு பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து ஃபேஸ் வந்து இதே போல் தான் வரும். நம்ம அழகான ஒரு பிக்சரை வரைஞ்ச ஒரு ஃபீலும் இருக்கும். ஸோ இப்போ இதுக்கு நம்ம பேசிக்கான ஷேடு மட்டும் போகலாம். ஃபைன் ஷேடு வந்து நம்ம இன்னும் டீட்டெயிலாக வந்து ஹியூமன் ஃபேஸை வந்து டைரெக்டாக நம்ம வரைஞ்ச ஷேட் போக பார்த்துக்கலாம். இது வந்து பேசிக் ஷேட்.
மெஷர்மெண்ட்லாம் அரெஸ்ட் பண்ணி எடுத்துட்டோம். அன்வான்டான மெஷர்மெண்ட் எல்லாமே வந்து நம்ம ரிமூவ் பண்ணியாச்சு. ஏன் அப்படின்னா நம்ம லைட்டாக தான் போட்டோம். இப்போ ஷேட் போலாம். அந்த ஷேப்புக்கு தகுந்த மாதிரி நம்ம ஷீட்டை வந்து ரொட்டேட் பண்ணிக்கிறது தப்பு இல்லாத ஒரு ஷேடு வந்து பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ அதே போல் தான் அந்த கண்ணுக்கு இதே போல் வந்து நம்ம இந்த பக்கம் ஷேட் பண்ணி முடிச்சிட்டோம். ஹைப்ரோக்கு வந்து ஜஸ்ட் பிளாக் பண்ணியிருக்கோம். ஸோ முடியெல்லாம் போடணும் அப்படின்னாக்கா இன்கேஸ் நம்ம அந்த கோகோனட்லேயோட லீஃப் மாதிரி வந்து நம்ம அழகாக லைன் போட்டுக்கலாம். ஸோ இந்த இடத்துல லைட்டாக ஸ்ட்ரோக் மாதிரி போல் காட்டணும் அப்படின்னா கிளியரான டீட்டெயில் கிடைக்கும். ஸோ நோஸ் பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு ஒரு கேப் எடுத்து ஒரு ஷேடோ ஒரு மாதிரி லைட்டோட ரிஃப்ளெக்ஷன் வந்து லைட் டு ஃபுல் ஒயிட் வரும். ரொம்ப டார்க்கான ஷேட் போனீங்க அப்படின்னாக்கா மூக்கு மேலே வந்து நமக்கு அடிப்பட்ட மாதிரி ஒரு ஃபீல் தெரியும். அதனால் நைட் ஷேட் மட்டும் போடணும். ஸோ எங்கள் ஷேடு வந்து எவ்வளோ பண்ணுறத நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸில் மட்டும் தான் தெரிஞ்சு முடியும். அதனால் நீங்கள் என்ன பண்ணுறா நிறைய படங்களை வரைஞ்சி ஷேடில் நம்ம கரெக்டாக பண்ணுற மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். ஸோ இந்த மூக்கு கீழே டெப்த் இது. ஸோ டெப்த் கொடுக்கும்போது தான் நமக்கு அந்த மூக்கு வந்து ஃபேஸ் வந்து எவ்வளோ வெளியே ப்ரொஜெக்டாக இருக்குது அப்படின்னு தெரியும். லிப்கான ஷேட் பாருங்கள் ஒரு ஆஃப். இதே மாதிரி தான் ஆப்போசிட் சைடில். ஸோ அதே போல் என்ன பண்ணோம், ரெண்டு பக்கம் நம்ம ஷேட் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ காது, காதுக்கு வந்து பார்த்தாக்கா மேலே பெண்ட் ஆகிற பார்ட், இது உள் பக்கம் ஃபோல்ட் ஆகிருக்கு, இது உள் பக்கம் ஹோல்ஸ் இருக்கிற ஏரியா. ஸோ இது சின்ன ட்விஸ்ட்டு. ஸோ அதே போல் லெஃப்ட் சைடில் பண்ணுங்கள், ஃபைனாக வரணும். முடிஞ்ச வைக்க வந்து ஷேடில் தான் உங்கள் டேலண்ட் வந்து கண்டிப்பாக காட்டணும். அப்போ தான் படம் வந்து முழுசாக கம்ப்ளீட்டான ஒரு ஃபீல் இருக்கும். என்ன தான் வரைஞ்சாலும் கூட நம்ம ஷேடில் வந்து எந்தளவுக்கு நம்ம படத்தை டீட்டெயிலாக கொண்டு போகிறோமோ அந்தளவுக்கு படம் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கும். இப்போ ஃபேஸில் ஓவரால் ஷேடுது. ஷேட் பண்ணும்போது முடிஞ்ச வைக்க படத்துக்குள்ளே வந்து கைப்படாமல் பார்த்துட்டிங்க அப்படின்னாக்கா நமக்கு அங்கங்கே பிளாக் கலரில் பேட்சஸ் மாதிரி தெரியாமல் இருக்கும், அழகாக வரும். நெத்தி வந்து அப்படி வளைஞ்சிருக்கு, அதனால் இங்கே டார்க்கு லைட் போடும். இதே பழைய இந்த பக்கம் ஷேட் பண்ணும்போது கையோட கண்ட்ரோல் வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. ஷேட் வந்து ஃபைனாக வரும். இதெல்லாம் வந்து இது வாய்க்கு கீழ் பார்க்குறது. ஸோ இதுதான் வந்து பேசிக்காக வந்து ஹியூமன் ஃபேஸ் வரைஞ்சி வித் மெஷர்மெண்ட்டோட அழகாக ஷேட் பண்ண ஒரு மெத்தட். ஸோ நம்ம இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னாக்கா ஹேர் ஸ்டைல் வந்து நம்ம பிளான் பண்ணிக்கல, ஃபேஸ் மட்டும் பார்த்துக்குவோம். ஹேர் ஸ்டைல்னு தனியாக டாப்பிக்கில் வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அது நிறைய ஸ்டைல் வரும். இந்த ஃபேஸுக்கு என்ன மாதிரியான ஹேர் ஸ்டைல் இருந்தால் அப்படின்றத டீட்டெயிலாக நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம். ஸோ கழுத்து வந்து ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணுங்கள், ஃபுல் போர்ட்ரேட் பண்ணும்போது நம்ம அதை டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ இந்த எக்ஸ்பிளனேஷன் வந்து உங்களுக்கு பத்தலை அப்படின்னா உங்களுக்கு டவுட் வந்து நீங்கள் கண்டிப்பாக வந்து உங்களுடைய கமெண்ட் பாக்ஸ், இந்த கமெண்ட் பாக்ஸை வந்து நீங்கள் கேட்கலாம், கண்டிப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுடைய கமெண்ட்ஸ் வந்து கமெண்ட் பாக்ஸில் போடுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.